ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பிராணாயாம பயிற்சி எப்படி செய்ய வேண்டும், எங்கெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும், எப்படியான அந்த நான்காவது நிலை பிராணாயாமத்துக்கு செல்வது என்பதை பார்த்தோம். இவையெல்லாம் செய்யும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை அடுத்த சூத்திரத்திலே சொல்கிறார். ததக க்ஷீயதே பிரகாஷாவரணம், அதாவது நமது ஞானத்தை இந்த கிளேசங்கள் என்று சொல்லக்கூடிய திரைகள் மறைத்திருக்கின்றன. இந்த பிராணாயாமம் செய்யும் பொழுது அந்த திரைகள் விலகி நமக்கு அந்த ஒளி கிடைக்கும் என்று கூறுகிறார். பிரகாச ஆவரணம், பிரகாசம் என்பது ஒளி, அந்த ஞானத்தை அடையக்கூடிய அந்த ஒளி. ஆவரணம் என்பது அதை சுற்றி இருக்கக்கூடிய திரை. இந்த பிராணாயாம பயிற்சி செய்யும் பொழுது அந்த கிளேசங்கள் என்று சொல்லக்கூடிய திரைகள் விலக ஆரம்பிக்கும். அதனால் நம் உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஞானத்திற்கான அந்த ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்கும் என்று கூறுகிறார். அதற்காகத்தான் வியாசர் தன்னுடைய உரையிலே கூறும் பொழுது பிராணாயாமா பரம் தபகா என்று கூறுவார். பிராணாயாமம் என்பது மிக உயரிய தவம் என்றே கூறுகிறார். தவம் என்பது செய்யப்படும் பொழுது நமக்கு வேண்டாத மலங்கள் வெளியேறும். அதுபோலவே இந்த பிராணாயாம பயிற்சி செய்யும் பொழுது அங்கே அந்த திரையாக இருக்கக்கூடிய கிளேசங்கள் விலகி அதனால் மறைக்கப்பட்ட அந்த ஞானம் வெளியே பிரகாசிக்க ஆரம்பிக்கும் என்று கூறுகிறார். இதே பிராணாயாமம் செய்யும் பொழுது நமக்கு வேறு பலனும் இருக்கிறது என்பதை அடுத்த சூத்திரத்திலே கூறுவார். நாம் அதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இன்று நாம் நின்று கொண்டு வேலை பார்ப்பவர்கள் எப்படி முதுகுவலி வராமல் தடுப்பதற்காக சில ஆசனங்களை எப்படி செய்வது என்பதை நாம் பார்க்க போகிறோம். படுத்துக்குங்க, கைகள் கால்கள் எல்லாத்தையும் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரெண்டு கைகளையுமே அடிவயிற்றில் வைத்து மெதுவாக மூச்சு வாங்கி விடுங்க. ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக மூச்சு உள்ளேங்க, ரிலாக்ஸாக விடுங்க. இந்த பொசிஷனில் ஒரு 6 மூச்சோ அல்லது 10 மூச்சோ வாங்கி விடலாம். கைகளை கீழே வச்சுக்கங்க பக்கவாட்டில், கால்களை சேர்த்து வச்சுக்கங்க. இப்போ மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்குங்க. மெதுவாக மெதுவாக கீழே கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் மெதுவாக கீழே கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்குங்க. நல்ல முதுகுத்தண்டு ஸ்ட்ரெச் ஆகும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கையை கீழே கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே மெதுவாக ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்குங்க. ஸ்பைன் நல்ல ஸ்ட்ரெச் ஆகிருக்கும் இந்த பொசிஷனில். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கையும் கீழே கொண்டு வந்துடுங்க. இதை ஒரு 6 முறையோ அல்லது 8 முறையோ பண்ணலாம். இப்போ ரெண்டு கால்களையும் மடக்கிக்கங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சா போதும். கால்களை கூட லேசாக அகட்டி வச்சுக்கலாம். சில பேரால் துய்பாதைப்பிடம் கால்களை சேர்த்து வச்சு பண்ணுறதுமே கஷ்டமாக இருக்கும். இப்போ மூச்சை உள்ளே எழுத்துக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கீழே கொண்டு வாங்க. மூச்சை உள்ளே எழுத்துக்கிட்டே மெதுவாக இடுப்பை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கீழே கொண்டு வாங்க. இது நல்ல முறையில் வந்தால் இதே பொசிஷனில் ஒரு மூச்சு ஸ்டே பண்ணலாம். அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. இதே பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. இதே பொசிஷனில் மூச்சு உள்ளே எழுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பை கீழே கொண்டு வந்துடுங்க.
உங்களால் துவிபாத பீடம் ஒரு ஆறு முறை நல்லா பண்ண முடிந்து வலி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்டே பண்ணியுமே பார்க்கலாம். முதுகு தண்டை நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. இதே பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எழுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பை கீழே கொண்டு வந்துடுங்க. இதே மாதிரி ஒரு ஆறு முறையோ எட்டு முறையோ பண்ணலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது அபானாசனம். ரெண்டு முட்டையுமே தூக்கி பிடிச்சிக்கங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கால்களையும் உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ரெண்டு கால்களையும் வெளியே தள்ளுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக பக்கத்தில் கொண்டு வாங்க. பாதத்தை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை வெளியே தள்ளுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை மெதுவாக பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை வெளியே தள்ளுங்க. பாதத்தை கீழே வச்சுக்கோங்க. கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த அபானாசனமே ஒரு ஆறு முறையோ எட்டு முறையோ பண்ணால் முதுகுத்தண்டு நல்ல முறையில் ஸ்ட்ரெச் ஆகும். இது பார்த்தாலே நமக்கு தெரியும், அந்த முதுகுத்தண்டு ஒரு எல்லா வகையிலையுமே முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவுமே நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அதனால் அந்த இடத்துல ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால முதுகு வலி வராமலே நம்ம பாதுகாக்கலாம். நம்ம நின்று கொண்டே வேலை செய்பவர்கள் அவர்களுடைய முதுகு பகுதி நல்ல முறையில் அமுங்குவதனால் அந்த வலி அந்த இடத்தில் வருவதற்கு அவர்களுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. அவங்க என்ன பண்ணலான்னா அந்த படுத்துட்டு பண்ணக்கூடிய அந்த துவிபாத பீடம், இது ஒரு முக்கியமான ஆசனம். இடுப்பை மேலே தூக்கி கீழே கொண்டு வருவது. இது செய்யும் பொழுது அந்த முதுகுத்தண்டில் நல்ல முறையிலே அந்த ஸ்ட்ரெச் ஆவதுனால அவங்களுக்கு அந்த பகுதியில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஸ்ட்ரென்த்துமே கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் ஒரு பிரெத்து ஸ்டே பண்ணும்போது இன்னுமே அந்த முதுகுத்தண்டு ஸ்ட்ராங் ஆகும். அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு முதுகு வலி வராமலே பாதுகாக்கலாம். அதுக்கு மாற்று ஆசனமாக ஏகபாத அபானாசனம், அதாவது ஒரு காலை பிடித்து பக்கத்திலே கொண்டு வந்து வெளியே தள்ளுவது, இந்த ஆசனமும் சேர்ந்து செய்யும் பொழுது அந்த முதுகு வலி வராமலே பாதுகாக்கலாம். நாம் இது போன்ற ஆசனங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.